வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியின் படுகொலைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது தொடர்பான ரகசிய ஆவணங்கள் டிசம்பர் பதினைந்து அன்று வெளியிடப்பட்டது இதற்கு முன்பு அக்டோபர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் சில ஆவணங்கள் இது குறித்து வெளியிடப்பட்டன இப்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களுக்கு மேற்பட்ட ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்பட்டிருக்கிறது இது குறித்தான இன்னும் பல ஆவணங்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது அது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு படுகொலை வரலாற்றில் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற மர்மமாகத்தான் ஜானப் கென்னடியின் படுகொலை வருகிறது மிக வசீகரமான ஜனாதிபதியாக ஜானப் கென்னடி இருந்தார் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் கொந்தளிப்பான காலங்களில் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றார் பனிப்போர் தீவிரமடைந்து நாடு பிளவுபட்டு நின்றது கிட்டத்தட்ட இப்போது அமெரிக்காவில் இருக்கின்ற நிலையை ஒத்தது என்றுதான் நாம் கூற வேண்டும் ஏனென்று பார்த்தால் நேஷன் என்று சொல்லுகின்ற தேசியவாதிகளாகவும் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற விதமாகவும் இரண்டு பிரிவாக அமெரிக்க சமுதாயம் சிதறி இருக்கிறது இப்போது கூட அமெரிக்காவில் சீனத்திற்கு ஆதரவான சில குழுக்களும் எதிர்ப்பான சில குழுக்களும் இருக்கின்றன இதே போன்ற நிலைதான் அன்றைய பணிப்போரின் போதும் இருந்தது அந்த சமயத்தில் இளம் வீரியமான ஒரு தலைவர் வேண்டும் என்று அமெரிக்கர்கள் விரும்பினார்கள் அதற்கேற்ற ஒருவராக ஜானப் கென்னடி அறியப்பட்டார் அமெரிக்க கனவுகளை ஜனாதிபதி சுமப்பார் என்று அமெரிக்கர்கள் கருதினார்கள் எந்த அமெரிக்க கனவை ஜனாதிபதி சுமப்பார் என்று அவர்கள் நம்பினார்களோ அந்த நம்பிக்கையை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை தகர்த்தது அன்றைக்குதான் கென்னடி அவர்கள் பகிரங்கமாக பொதுமக்கள் முன்னிலையில் படுகொலை செய்யப்பட்டார் டெக்சாஸில் இருக்கின்ற மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ஜான் கென்னடியும் அவரது மனைவியும் டெக்சாஸின் கவர்னரும் அவரது மனைவியும் உட்கார்ந்திருக்க மோட்டார் வாகன அணிவகுப்புடன் ஒரு பேரணியாக கென்னடி வந்து கொண்டிருந்தார் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அந்த மோட்டார் வாகன பேரணி சென்று கொண்டிருந்த போது சுடப்பட்டார் ஒரு மணி அளவில் அறிவிக்கப்பட்டார் மூன்று குண்டுகள் கெண்ணடியை நோக்கி சுடப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது முதல் குண்டு தவறி போனது இரண்டாவது குண்டு அவரது கழுத்துக்கு கீழே பாய்ந்து வெளியேறியது மூன்றாவது குண்டு தலையில் பாய்ந்து மூளையை சிதைத்து உயிரை போக்கியது இந்த கொடூரமான படுகொலையை ஆப்ரஹாம் ஜப்ரூடர் என்பவர் பேரணியை படம் பிடித்த போது தற்செயலாக படம் பிடித்தார் இது விசாரணையில் மிகப்பெரிய ஆவணமாக பின்னாலில் பயன்படுத்தப்பட்டது இதனை ஜப்ரூடர் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் ஜனாதிபதி பேரணி வரும் தென்கிழக்கு மூலையில் டெக்சாஸ் பள்ளி புத்தக களஞ்சியத்தின் ஆறாவது மாடியிலிருந்து இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது என்று தெரியவந்தது லீ கார்வி ஆஸ்வால் கென்னடியின் படுகொலையுடன் பிரபலமாக அறியப்படுபவர் இவர் அந்த புத்தக களஞ்சியத்தில் வேலை பார்க்கிறார் அன்றைக்கு எப்போதும் போல ஆறரை மணிக்கு எழுந்து ஏழு ஐம்பதுக்கு மிகப்பெரிய பையுடன் வேலைக்கு வந்து சேர்கிறார் காலை ஐம்பத்தி ஐந்துக்கு ஆறாவது மாடியில் துப்பாக்கியுடன் இவர் காணப்படுகிறார் பேரணியை வேடிக்கை பார்க்க வந்த ஹோவர்ட் பிரன்னன் என்பவர் பன்னிரண்டு பதினெட்டு மணி அளவில் ஆஸ்போல்ட் துப்பாக்கியுடன் இருப்பதை பார்த்து இவர் சிஐஏவின் ஆள் என்று நினைத்துக் கொள்கிறார் பன்னிரண்டு முப்பது மணிக்கு ஜனாதிபதி சுடப்படுகிறார் அவர் சுடப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் அந்த கட்டிடத்தின் ரோந்து பணியில் இருந்த பணியாளர் ஆஸ்வோல்ட்டை பார்க்கிறார் ஆஸ்வோல்டிற்கும் அந்த அதிகாரிக்கும் என்ன சமரச பேச்சுகள் நடந்தது என்று தெரியவில்லை அவர் ஆஸ்வோல்ட் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதிக்கிறார் ஆஸ்பால்ட் அங்கிருந்து வெளியேறி பேருந்தை பிடித்து பன்னிரண்டு நாற்பதுக்கு தனது அறைக்கு திரும்புகிறார் எதற்கும் பாதுகாப்பாக இருக்கட்டுமே என்று ஒரு மணி அளவில் தனது கை எடுத்து வைத்துக் கொள்கிறார் இந்த சூழ்நிலையில் முதல்கட்ட விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் நுண்ணிய அறிவுடன் இருப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக டிபிட் அறியப்படுகிறார் அவர் ஆஸ்வால்ட் உடனடியாக அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறியவுடன் எதற்காக இவர் வெளியேறினார் இந்த படுகொலைக்கும் அவருக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமோ என்ற ரீதியில் அவரை தேடி அவரது அறைக்கு வருகிறார் ஆஸ்வால்ட் அவரை பார்த்தவுடன் மதியம் ஒன்று நாற்பது மணி அளவில் அவரை சுட்டுவிடுகிறார் விடுகிறார் சுட்டுவிட்ட ஆஸ்வால்ட் எங்கே போகிறார் என்றால் டெக்சாஸ் சினிமா தேட்டருக்கு சென்று விடுகிறார் அவர் சென்ற பத்து நிமிடங்களில் மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு அந்த தேட்டரில் சென்று டிப்பிட்டை கொலை செய்ததற்காக ஆஸ்வால்ட்டை போலீசார் கைது செய்கிறார்கள் இரவு ஏழு பத்து மணிக்கு டிப்பிட்டை கொண்டது தான் என்று ஆஸ்வால்ட் ஒத்துக்கொள்கிறார் எதற்காக டிப்பிட்டை அவர் கொன்றார் என்ற விசாரணை மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இரவு பதினொன்று இருபத்தி ஆறு மணிக்கு ஜனாதிபதியை கொன்றது தான் என்று ஒத்துக்கொள்கிறார் அந்த தகவல் உடனடியாக வெளியிடப்படுகிறது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆகிவிட்டது காலை பதினொன்று இருபத்தி நாலு மணி அளவில் கவுண்டி ஃபெசிலிட்டிக்கு ஆஸ்பால்ட்டை மாற்றுவதற்காக டாலஸ் சிட்டி ஜெயில் இருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள் அப்போது ஜாக் ரூபி என்கிற நைட் கிளப் ஓனர் ஆஸ்பால்ட்டை சுட்டு விடுகிறார் ரூபி யாருக்காக ஆஸ்பால்ட்டை கொன்றார் எதனை ஆஸ்பால்ட் வெளியே சொல்லக்கூடாது என்று ரூபியை வைத்து ஆஸ்பால்ட்டை கொன்றார்கள் என்பதற்கான மர்மம் இன்று அதிகாரிகள் கைது செய்தார்கள் ஜனாதிபதியை கொண்டு விட்டார் என்றவுடன் வருகின்ற ஒரு பதட்டத்தில் கோபத்தில் அவரை கொண்டு விட்டேன் என்றார் ஆனால் நீதிமன்றமோ விசாரணைக்கு பின்பு திட்டமிட்டுதான் இவர் செய்தார் என்று முடிவு செய்தது அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது அதற்கு பிறகு மேல்முறையீடு செய்து சிறை தண்டனையாக மாற்றினார் கடைசியில் சிறையிலேயே நுரையீரல் கேன்சரினால் இறந்து போனார் அவரிடமிருந்து யாருக்காக ரூபி இதனை செய்தார் என்கின்ற தகவலை அதிகாரிகளால் பெறவே முடியவில்லை பதினேழாம் ஆண்டு இந்த தொடர்பாக வெளியிடப்பட்ட முப்பதாயிரம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களில் இன்னும் கொலைக்கான புள்ளிகள் நிறைவு பெறவில்லை மர்மமும் நீடிக்கிறது டெக்சாஸிற்கு ஜனாதிபதி கெனடி எதற்கு வந்தார் என்று பார்த்தால் ஜனநாயக கட்சியினரின் டெக்சாஸ் கவர்னருக்கும் செனட்டருக்கும் இடையில் சில மோதல்கள் இருந்தது உள்கட்சி மோதலை தவிர்த்து சமரசம் பேசி அவர்களை ஒருங்கிணைந்து செயல்பட வைப்பதற்காக கென்னடி வந்திருந்தார் டாலஸ் அரசியல் வன்முறை நிறைந்த இடமாகத்தான் அப்போது பார்க்கப்பட்டது ஆபத்தான இடம் என்று அவருக்கு எச்சரிக்கப்பட்ட போது கூட அதனை நன்கு உணர்ந்துதான் கென்னடி வந்திருந்தார் அத்தோடு டாலஸ் நகரம் வழியாக ஜனாதிபதி பேரணி வருவதை சிஐஏ ட்ரையல் செய்து ஓரிரு தினங்களுக்கு முன்பே நடத்தி பார்த்தது அப்போது சிஐஏ அந்த தெரு வழியாக இரண்டு பக்கமும் இருக்கின்ற கட்டிடங்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜன்னல்கள் இருக்கின்றதே அதிலிருந்து ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் என்ன செய்வது என்கின்ற எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டையும் கவனிக்கவில்லை டாலஸில் ஜனாதிபதிக்கு அவ்வளவு பெரிய புகழ் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அவர் விஜயம் செய்த அன்றைக்கு உள்ளூர் பேப்பர் ஒன்று அவரை குறித்து விமர்சனம் செய்து முதல் பக்கத்தில் கேள்விகளை கேட்பதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கடுமையாக எழுதியிருந்தது போர்ட் ஒர்த்தில் கனடி தங்கியிருந்தார் அங்கிருந்து டாலஸுக்கு பதிமூணு நிமிட விமான பயணம் தன் மனைவியுடன் வந்திறங்கிய ஜனாதிபதிக்கு நன்றாகவே தெரியும் டாலஸில் அவ்வளவு பெரிய வரவேற்பு அவருக்கு இல்லை என்று ஆனாலுமே பதினேழு கார்கள் அந்த மோட்டார் வாகன பேரணியில் அணிவகுத்தன சரியாக டெக்சாஸ் புத்தக களஞ்சியத்தின் முன் வாகன பேரணி மெதுவாக போய்கொண்டிருந்தது இன்னும் தனது வேகத்தை குறைத்துக்கொண்டு ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருந்தது டாலஸின் மெயின் ஸ்ட்ரீட்டிலேயே சென்றிருக்க வேண்டிய அந்த பேரணியை எதற்காக இந்த சிறிய மாற்றுப்பாதையில் அணிவகுத்து செல்வதற்கு உளவுத்துறையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒத்துக்கொண்டன என்பது தெரியவில்லை ஜனாதிபதி கென்னடியை சுட்டுக் கொண்டவர் என்று சொல்லப்படுகின்ற ஆஸ்வால் ஏழு மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க மேஜர் ஜெனரல் எட்வின் வாக்கரை படுகொலை செய்ய முயன்றார் தேச துரோகத்திற்காக தேடப்பட வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தை கையில் வைத்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நபர் டாலஸில் இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட கென்னடியின் பயணம் அங்கே குறைந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு நடத்தப்பட்டது ஆஸ்பால்ட் இல்லாமல் இரண்டாவது கொலையாளி யாரேனும் இருப்பார்களோ என்கின்ற சந்தேகமும் இருக்கிறது இந்த படுகொலையை யார் செய்திருப்பார்கள் என்று இந்த ஆவணங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஐந்து யூகங்களை தருகிறார்கள் கென்னடியை கொண்டது இன்சைட் ஜாப் என்று கூறுகிறார்கள் அது என்ன இன்சைட் ஜாப் என்றால் சிஏஏ தான் கொண்டிருக்கலாம் என்கின்ற யூகத்தை சிலர் வைக்கிறார்கள் எதற்காக சிஏஏ கொண்டிருக்க வேண்டும் என்றால் சிஐஏவிற்குள்ளேயே கம்யூனிசத்தை தீவிரமாக எதிர்க்கின்ற ஒரு குழு இருந்தது அந்த குழு கென்னடி சமாதானமாகவே இந்த பனிப்போர் சூழலில் நடந்து கொண்டிருக்கிறார் என்று அதிருப்தி கொண்டது அவரின் இந்த சகிப்புத்தன்மையை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களே இந்த காரியத்தை செய்திருக்கலாம் என்று ஒரு குற்று சொல்கிறது அடுத்து யார் செய்திருப்பார் என்கின்ற ஊகத்திற்கு கியூபாவின் மாஃபியா வருகிறது கியூபாவில் இருக்கின்ற பிடல் காஸ்ட்ரோவை அதிகாரத்தில் இருந்து கென்னடி நிர்வாகம் அகற்ற தவறியதால் மாஃபியாவின் நலன்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன என்று மாஃபியா கொஞ்சம் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதனால் அவர்கள் கென்னடியை அகற்றிவிட்டு வேறு ஒரு ஜனாதிபதி வந்தால் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று செயல்பட்டு இருக்கலாம் என்று ஊகங்கள் சொல்லப்படுகிறது மூன்றாவது கென்னடியின் நீண்டகால செயலராக இருந்த ஈவ்லின் லிங்கன் கென்னடி கொல்லப்பட்டவுடன் ஒரு சந்தேகப்பட்டியலை தயாரித்தார் அதில் முதல் பெயராக இடம்பெற்றவர் துணை ஜனாதிபதியாக இருந்த லிண்டன் ஜான்சன் நான்காவது ஊகம் எதுவாக இருக்கிறது என்றால் தென் வியட்நாம் பிரதமராக இருந்த நோடின் ஜாமை கென்னடி படுகொலைக்கு மூன்று வாரங்களுக்கு முன்புதான் சிஐஏ கொண்டது அதற்கு பழிவாங்கும் விதமாக இது நடந்ததோ என்கின்ற ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது ஐந்தாவதாக மிக முக்கியமான சந்தேக வலயத்திற்குள் வந்த நாடு சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் கியூபா நெருக்கடியின் போது சோவியத் ஒன்றியம் கியூபாவில் தனது ஏவுகணைகளை திரும்ப எடுத்து செல்லும்படியான ஒரு சூழல் ஏற்பட்டது அதனை மனதில் கொண்டு அதற்கு பழி வாங்குவதற்காக சோவியத் ஒன்றியம் இதை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதற்கான பல சாத்தியமான ஆவணங்கள் இதில் காணப்படுகின்றன அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மற்றும் நவம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அதாவது கென்னடி படுகொலை செய்யப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் சிஏஏவிற்கு பெயர் சொல்லாத பல டெலிபோன் கால்கள் வந்தன அப்படிப்பட்ட தொலைபேசி அழைப்புகளில் ஒரு தொலைபேசி அழைப்பு சோவியத் ஒன்றிய தூதரகத்தின் டிரைவரிடம் இருந்து வந்தது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்த அழைப்பில் இரும்புத்திரை நாடுகள் கென்னடியை கொலை செய்வதற்கு ஒரு லட்சம் டாலர்கள் செலவிட்டன என்று பேசியிருப்பது புதிதாக இப்போது வெளியிடப்பட்ட ஆவணங்களில் தெரிகிறது இந்த ஆவணங்களில் இந்த இரண்டு தொலைபேசி அழைப்புகளும் பல முறை குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கென்னடியின் படுகொலைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மெக்சிகோ நகரில் ஆஸ்பால்ட் அமெரிக்காவின் கவனத்திற்கு வருகிறார் செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் மூன்றுக்கும் இடையில் கியூபாவிற்கு விசா பெறுவதற்காக மெக்சிகோ நகரில் இருந்த சோவியத் ஒன்றியத்தின் தூதரகத்தை இவர் அணுகியிருந்தார் கியூபாவிற்கு இவர் சென்றுவிட்டால் அங்கிருந்து சோவியத் யூனியனுக்கு இவர் அழைத்து செல்லப்படுவார் என்கின்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அக்டோபர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மெக்சிகோ நகரில் இருந்து டெக்சாஸ் வழியாக அமெரிக்காவிற்கு மீண்டும் திரும்புகிறார் ஆஸ்வால் அடுத்த இந்த ஆவணங்களில் என்ன தெரிய வருகிறது என்று பார்த்தால் கியூபாவில் சூதாட்ட சிண்டிகேட்டுகளை பயன்படுத்தி சிஐஏ காஸ்ட்ரோவை கொள்வதற்கு முயன்றிருக்கிறது என்பது தெரிய வருகிறது சிஐஏ பிடல் காஸ்ட்ரோவை கொள்வதற்கு பல நூறு தடவைகள் முயன்றிருக்கிறது அனைத்திலுமே அது தோல்வியைத்தான் தழுவியது இந்த காலகட்டத்தில் சிஐஏ என்ன செய்தது என்று பார்த்தால் இரு கட்டமாக பிடல் காஸ்ட்ரோவை அகற்றுவதற்கு அது செயல்பட்டது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பித்தது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முடிவு அல்லது மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தொடக்கம் வரை முதல் கட்ட முதல் கட்ட சிஐஏவி நடவடிக்கை என்று கூறலாம் இரண்டாம் கட்டம் முதல் கட்டத்தினுடைய மறுமலர்ச்சி அல்லது அதனுடைய தொடர்ச்சி என்றுதான் கூற வேண்டும் அது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலிருந்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை நீடித்தது இந்த தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்ட ஆவணங்களில் இருந்து தெரிய வருகிறது சிஐஏ இந்த சமயத்தில் ரவுடிகளை கொண்டு துப்பாக்கியால் சுட்டு பிடல் காஸ்ட்ரோவை கொள்வதற்கு முயன்றிருக்கிறது ஆனால் அதனை மாற்றி பின்னர் விச மாத்திரைகள் கொடுத்து அவரை கொள்ளலாம் என்று முடிவெடுத்தது சிஐஏ கொடுத்த விசமாத்திரைகள் தண்ணீரிலேயே கரையவில்லையாம் கடைசியில் பார்த்தால் பிடல் காஸ்ட்ரோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பிப்ரவரி வரை சிஐஏ தொடுவதற்கே முடியவில்லை ஆனால் இந்த ஆவணங்களின் மூலம் கென்னடி படுகொலை செய்யப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ஆஸ்பால்ட் ரஷ்ய உளவுத்துறை கேஜிபி அதிகாரி ஒருவரை சந்தித்தது குறிப்பிடப்படுகிறது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மெக்சிகோ நகரில் கேஜிபி ஏஜென்ட் கன்சல் கன்சல்வலேரி விளாடிமிரோச் கோஷ்டிகோவை சந்தித்திருக்கிறார் அதே போல ஆஸ்பால்ட் அக்டோபர் ஒன்றாம் தேதி சோவியத் தூதரகத்திற்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து தனக்கு தெரிந்த ரஷ்ய மொழியில் தனது பெயரை கூறி பேசுகிறார் எதிர்முனையில் வாஷிங்டனுக்கான தந்தி ஏதாவது இருக்கிறதா என்கின்ற கேள்வி வருகிறது இந்த உரையாடல் அந்த ஆவணங்களில் இருக்கிறது ஆஸ்பால்ட்டின் மனைவி மெரினா என்பவர் ரஷ்யாவை சேர்ந்தவர் மொரோக்கோவை சேர்ந்த ஒருவர் கென்னடி படுகொலை செய்யப்பட்ட பிறகு சிஏஏவை தொடர்பு கொண்டு தான் மெரினாவின் காதலன் என்று பேசுகிறார் எதற்காக அவர் பேசினார் என்று இப்போது இருக்கின்ற ஆவணங்களில் கண்டுபிடிக்க முடியவில்லை சிஏஏ மற்றும் விசாரணை கமிஷன் மூலம் பெறப்பட்ட இந்த ஆவணங்களிலிருந்து முன்னுக்கு பின் முரணாக பல தகவல்கள் கிடைக்கின்றன இன்னும் நூறாயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படாமல் பைடன் நிர்வாகத்தால் வைக்கப்பட்டிருக்கிறது அவைகளை ஏன் பைடன் நிர்வாகம் இப்போதே வெளியிடவில்லை என்கின்ற காரணத்திற்கு இராணுவ பாதுகாப்பு உளவுத்துறை நடவடிக்கைகள் சட்ட அமுலாக்கம் வெளியுறவு உறவுகளின் நடத்தைகளில் தீய விளைவுகளை ஏற்படுத்த கூடியதாக அவை இருந்துவிடும் அதனால் அதனை உடனடியாக வெளியிடுவதை விட பொது நலனை கருத்தில் கொள்ளாமல் அரசு நலனை கருத்தில் கொண்டு தாமதிப்பது சிறந்தது என்று பைடன் நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது அடுத்த வருடம் டிசம்பரிலாவது மொத்த ஆவணங்களும் வெளிவரும் போது பொதுமக்கள் பார்வைக்கு வந்து ஆஸ்பால்ட் தவிர இரண்டாவது கொலையாளி இருந்தாரா அல்லது பல கொலையாளிகள் இதில் இருந்தனரா அந்த பேரணியில் பங்கு பெற்ற ஆட்களில் பபுஸ்கா லேடி என்று அழைக்கப்படுகின்ற அந்த மர்ம பெண்ணின் பங்களிப்பு என்ன சிஏஏ தான் இன்சைட் ஜாபாக இதை செய்ததா கியூபாவின் பிடல் காஸ்ட்ரோ செய்தாரா சோவியத் யூனியன் செய்ததா அல்லது இந்த இரு நாடுகளும் சேர்ந்து கென்னடியை அகற்றினார்களா என்கிற மர்மத்திற்கெல்லாம் விடை தெரியுமா என்பது அப்போதுதான் தெரியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி